வணக்கம். பாலசுப்ரமணியன், சமூக ஆர்வலர். மீண்டும் இந்த தூத்துக்குடி மக்களை சீரழிக்க நயவஞ்சக கூட்டம் நம்மளை நாடி வருகிறார்கள். ஏமாந்து விட வேண்டாம். இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் என்கிற பெயரில் பல உயிர்களை விட்ட, உயிர்களை தொலைத்த அந்த ஆன்மாக்களுக்கு, அதாவது அவர்கள் ஆன்மா சாந்தியடைய கேட்டுக்கொண்டு, அதுபோல் மீண்டும் இந்த தூத்துக்குடி மாநகரில், மாவட்டத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் நயவஞ்சக கூட்டம், குள்ளநெறி கூட்டத்தை நம்பாதீர்கள். அந்த நயவஞ்சக கூட்டம் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது. ஒரு கூலித்தொழிலாளி நாள் முழுக்க வேலை செய்தாலும் 500 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை, வாழ்வாதாரம் உயரவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆலையை எதிர்க்கிறோம் என்ற போராளிகள் கோடிகளில் புரண்டு வருகிறார்கள், உல்லாசமாக வாழ்கிறார்கள். இவர்களுக்கு அந்த ஆலையை தவிர இந்த தமிழகத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை அவர்கள் ஏன் எடுத்து கூறவில்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை? மக்களே சிந்தியுங்கள், இந்த ஒரு ஆலையை வைத்து கொண்டு சொகுசுவாசிகளாக மாறிவிட்டனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இவர்களுக்கு பயப்படுகிறார்கள். ஒரு ஆலையை மூடுவதினால் பல இழப்புகள், வேலைவாய்ப்பு, அதை தொடர்ந்து லாரி வாகன உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகள், கிளீனர்கள், டீக்கடைகள், இப்படியாக பல பேருக்கு வேலைவாய்ப்பு.